ऋषि स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षामूर्ते नमः। ஆச்சாரிய ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணியினுடைய 382வது ஸ்லோகன் மந்திரம்னு தான் இதை சொல்லுவாங்க. மற்ற விஷயத்துல எல்லாம் சம்ஹிதா ஸ்லோகன் நிறைய வார்த்தைகள் இருக்குது. மந்திரம்னு எதை சொல்ல முடியும்னா வேதத்தை ஒண்டி தான் மந்திரம்னு சொல்ல முடியும். அதையும் எஸ்பெஷலி வேதாந்தம். வேதாந்தம் மேலே இருக்கிறது, எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது வேதாந்தம். அது என்னவாக இருக்குது? வாக்கியம் மந்திர ஸ்வரூபமாக இருக்குது, வாக்கிய ஸ்வரூபமாக இருக்குது. ஒரு வார்த்தையில் இருக்கும், ரெண்டு வார்த்தையில் இருக்கும், மூணு வார்த்தையில் இருக்கும். இந்த வார்த்தைகள் வந்து சாதாரண வார்த்தைகள் இல்லை, சவுண்டு. இதை வந்து ஒவ்வொரு ரிஷிகள் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ரிஷி பேர் வரும். பிரம்மா ரிஷிகி, காயத்ரி, சந்தக, சுப்பிரமணியோ தேவதா அப்படின்னு வரும். அது மாதிரி பிரம்மா உண்டு, ஒவ்வொரு கடை நிறைய ரிஷிகளுடைய அனுஷ்டுப் சந்தக, சண்முக தேவதா இப்படிலாம் வரும். யார் யார் எழுதினாங்களோ அந்த ரிஷி பேர், யார் எழுதினாங்களோ, யார் கம்போஸ் பண்ணாங்களோ, யார் அதை மந்திர திருஷ்டாவை பார்த்தாங்களோ அவங்களுடைய பேர், அது என்ன மீட்டரில் இருக்கோ அதுதான் சந்தஸ்ன்னு பேர். அதுக்கப்புறம் எந்த கடவுளை நோக்கி அதை எழுதியிருக்காங்க அந்த மந்திரம்னு. அப்போ மந்திரங்கிறது வந்து அவ்வளவு மகத்துவமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஆன்டி வைரஸ் மாதிரி. அது வெறும் 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 சவுண்டே அவ்வளோ பவர், அதுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஆமாம், சவுண்டு வெளிச்சம்தான் கடவுள். அதே சவுண்டையும் வெளிச்சையும் வச்சு தான் அவரை நம்ம தரிசிக்கிறோம். கோயிலில் மணி அடிக்கிறதும் ஆரத்தி காட்டுறதும் சவுண்டு லைட்டு, சவுண்ட் அண்ட் லைட்டு. அதே மாதிரி தண்டர் அண்டு லைட்னிங், அதே தத்துவம் தான். பூஜை பண்ணும்போதும் அதே சவுண்டு தான் அது விரும்புது. எந்தெந்த மந்திரங்களை வந்து அது வெளியிட்டுச்சோ அந்த மந்திரங்களை திரும்ப ரிசீவ் பண்ணுது, அதில் ஆனந்தத்தை அடையுது அந்த பிரம்மம். சரி, இப்போ ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வந்தார். இப்போ என்னது தியானத்தினுடைய தியானம் செய்வது எப்படி, தியானத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. சொல்லும்போது இப்போ இவங்க இந்த மந்திரங்கள் சொல்கிறதும் இப்போ யோகா மாஸ்டர் சொல்கிறது இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 100%, எப்படி வேதத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் 100% கேப் வந்துடுச்சோ, ஆப்போசிட்டாக செயல்படுறோமோ, அதே மாதிரி வேதம் சொல்லக்கூடிய தியானமும் மகரிஷி பதஞ்சலி எழுதப்பட்ட யோக சூத்திரத்தில் இருக்கக்கூடிய மெத்தடாலஜியோ வந்து இவங்க யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப அதை வந்து உடச்சி 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 அவங்க சௌகரியத்துக்கு பண்ணிட்டாங்க. கண்ணை மூடிட்டு 1-2 எண்ணு, இயற்கை காட்சியை பாரு, ஏதாவது கற்பனை பண்ணிக்கோ. அதெல்லாம் கற்பனை பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ இது சத்த தியானம் பண்ணினீன்னா எல்லா ஜென்மா உன்னுடைய ஜென்மா எல்லாம் வெளில வரும். எந்தெந்த கடவுள் பின்னாடிலாம் போனியோ அந்த கடவுள் பெண்லாம் பின்னாடி வருவாங்க. எதை கடைசியாக நீ பார்க்கணுன்னு நினைக்கிறியோ அது கடைசியாக வரும். எதை முதல்ல பார்க்கணுன்னு நினைக்கிறியோ அது முதல்ல வரும். அதுக்கு முன்னாடி பொருள் வேணுமா, பொருள் வரும். இதே தான், இந்த ஹிருதயத்தை கடந்தால் பால் கடலை கடைஞ்சால் எப்படி ஒவ்வொரு ஐஸ்வர்யங்கள் வருதோ அதே மாதிரி தான் தியானமும். எல்லா விதத்துக்கும் எல்லா பிரார்த்தனைக்கும் தியானம் பண்ணலாம், எல்லா பிரார்த்தனைக்கும் தியானம் பண்ணலாம். இப்போ இங்கே ஏன் தியானம் பண்ண சொல்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த யோகத்தில் நம்ம பார்த்தோம் 4 திரும்ப திரும்ப அதை நம்ம ஏன் பேசுகிறோன்னா பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம், ராஜயோகம். பக்தி யோகம் முதல்ல, அதுக்கு எந்த தகுதியும் இல்லை. அப்புறம் கர்மயோகம் பூஜை பண்ணுறது, அப்புறம் ஞான யோகம் சிரவணம் பண்ணுறது, அப்புறம் ராஜயோகம் தியானம் பண்ணுறது. இப்போ மேலானது தியானங்கிறத ஒத்துக்க வேண்டியதுதான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது எந்த பேஸில் நிற்குதுன்னா ஞானத்தில் தான் நிற்குது. அது தியானம் வந்து ஞானத்தில் தான் நிற்குது.
ஞானம் இல்லாத தியானம் வேஸ்ட், பக்தி இல்லாத ஞானம் வேஸ்ட். எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா. இப்போ தியானத்தை விட மேலானது ஒன்று இருக்கு. இன்னைக்கு அத்தியானம் பண்ணாத ஆச்சரியமாக இருக்கு. தியானத்தை விட மேலானது ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம செய்யக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, நம்ம செய்யக்கூடிய இப்போ இந்த மூணு யோகமும் செஞ்சு நான்கு யோகமும் செஞ்சு சர்வ சித்தி பெற்றுட்டோம், பிரம்மத்தை தரிசனம் பண்ணியாச்சு, தரிசனம் பண்ணி இறையாட்சி நடக்குது, இப்போது எல்லா பயகப்பட்ட புண்ணியங்கள் வந்து சேருது, மேலே மேலே பணம் குவியுது, பேர் புகழ் இந்த சொன்ன முடியா, இந்த இறைவனுக்கு உள்ள ஆறு லட்சணங்களும் இந்த மனிதனுக்கு வந்துடும். அப்போ அவன் மனுஷன் கிடையாது, நம்ம அவன் மனுஷ ரூபத்தில் இருக்கிறான்னு அவனை மனுஷனாக பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய அஜ்ஞானம். எப்போ இந்த லட்சணம் மகத்துங்கிற நிலைக்கே அஞ்சு அஞ்சு குவாலிட்டி வந்துடுது. மகத்துங்கிற ஒரு நிலைக்கு, மகத்துங்கிறது யாருன்னு கேட்டால் இந்த பக்தனும் அதில் அடங்குறான். பக்தனில் வந்து பராபக்தனாக இருக்கணும், ஒரு காரியம் நடக்கணும், ஒரு நோயில் இருக்கான், ஒரு நோயில் இருக்கான், ஒரு பிரச்சனையில் இருக்கான், அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் பக்தனாக இருக்கான்னு வச்சுங்களேன், அவன் வந்து தமோ குணத்தினுடைய பக்தன். இந்த நோயிலேருந்து வெளிப்படணும்னு நினைப்பான், அந்த பிரச்சனையிலேருந்து வெளிப்படணும்னு நினைப்பான். அது ஆர்த்தின்னு பேர் அதுக்கு. சுக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம், துக்கின்னு அர்த்தம். இதுக்கு மேலே ஒரு கேட்டகரி இருக்குது, ரஜோகுண பக்தி. அது என்னென்னா ஜிஞ்ஞாசுவாக இருக்கும், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டால் அதை தியானம் பண்ணி இதை அடையலாம் அதை அடையலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பலன் நோக்கம் இருக்கும் ஜிஞ்ஞாசுன்னு. அது மத்தியமான பக்தி. அது தமோ குணம் வந்து பிராகிருத பக்தின்னு பேர், அதம பக்தின்னு சொல்லலை. உத்தமம் மத்தியமம் அதமம்னு மூணு வார்த்தை நம்ம எப்பயுமே பயன்படுத்துவோம் ஒரு அளவீடுக்காக. உத்தமங்கிறது சூப்பர், மத்தியம்ங்கிறது குட், அதமங்கிறது பேடு. இந்த துக்கம் இருக்கிற வரைக்கும் நான் கோயிலுக்கு போகிறேன், வைத்த வழி வந்தால் கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிட்றேங்கிறது அதம பக்தி, ஆர்த்தின்னு பேர். அதுக்கு மேலே சில காரியங்கள் நடக்கணும், அது நடக்கிற வரைக்கும் என்ன சொன்னாலும் கேட்குறாம்பான். காரியாகணும்னா காலில் உழுவுறேங்கிற அந்த வார்த்தை அதான், அங்கே தான் காரியாகணும்னா காலில் உழுவுறேன், என்ன வேணாலும் செய்கிறேன், மூணு மணிக்கு வர சொன்னாலும் வரேன், அஞ்சு மணிக்கு வர சொன்னாலும் வரேன், இதை செய்ய சொன்னாலும் செய்கிறேன் அப்படிமா, காரியாகிற வரைக்கும் செய்வாங்க. அது வந்து ஜிஞ்ஞாசுன்னு பேர், காரியத்தை முடிக்கணுங்கிறதுக்காக. அடுத்தது அந்த ஜிஞ்ஞாசு இல்லை, அந்த பிரம்மத்தை தேடுற ஜிஞ்ஞாசு இல்லை, இது காரியத்தை முடிக்கிற ஜிஞ்ஞாசு, அதுக்கான அறிவெல்லாம் தேடிக்கிட்டு செயல்பட்டுக்கிறதான். அடுத்தது தனார்த்தின் பேர், பணத்துக்காக தியானம் பண்ணுவான், பணத்துக்காக பூஜை பண்ணுவான், பணத்துக்காக பரோபரத்தம் பண்ணுவான், புண்ணியத்துக்காக செய்வான். அதுவும் வந்து என்னது, அதுக்கு மேலே தான் வந்து பராபக்தின் பேர், எந்த பலனும் எதிர்பார்க்க மாட்டான். இப்போ இந்த காரியங்கள்லாம் செஞ்சு பக்தியெலாம் செஞ்சு ஞானம் அடைஞ்சு யோகம் அடைஞ்சு சித்தி அடைஞ்சு எல்லா பலனும் வந்துடுச்சு. இந்த நிலையில் இவ்வளோ பலனை நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா. இந்த கேள்விக்கு அந்த டே ஒன்னே அவனுடைய முடிவு என்னென்னா, இது எல்லாத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், டே ஒன்லேயே எல்லாத்தையும் கையை தட்டிட்டு போகணும்னு சொல்ல, அது இங்கே சொல்லுது. அது அங்கே பக்தி சூத்திரம் அதை ரொம்ப பிரதானம், அதுதான் மேலானதுன்னு சொல்லுது. எந்த பலனை நீ செஞ்சியோ வாழ்நாள் ஃபுல்லாக, நம்மளுடைய நோக்கம் என்ன, நான் அன்னைக்கு சொல்லி என்னை போன்றவங்கெல்லாம் தபஸ் பண்ணுறோம்னா கடைசியில் அது வந்து பரோபகார்த்தத்துக்கு போவோம், ஒரு கோடி மரம் நடுவோம், ஆக்சிஜன் பரவட்டோன்னு சொன்னோம், ஆக்சிஜன் இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போவோம். நம்மளால் நம்ம எங்கே கொடுக்க போகிறோம், நம்ம என்ன மரம் வைக்க போகிறோமா, செடி வைக்க போகிறோமா, தண்ணி ஊற்ற போகிறோமா, பாதுகாக்க போகிறோமா, பட் அந்த எண்ணமே இருக்குது. அந்த விதையை விதைச்சோம்னா யாராவது ஒரு அடியார் செய்வாங்கங்கிறது, அதை சில பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு மெசேஜ்லாம் போடுறாங்க, செய்யல ஆரம்பிச்சிட்டேன், அது நடக்கும். ஏன்னா இந்த பராவாகு அடியார்கள் மனசை தொடும் கண்டிப்பாக, செய்யணுங்கிற எண்ணம் டெஃபினட்டாக வருங்க. அவன் செய்கிறானா இல்லையா, செய்யணுங்கிற எண்ணம் வரும், இல்லை செய்கிறவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான், இல்லை மரத்தை வாங்கி கொடுப்பான், ஏதோ ஒன்று பண்ணுவான் கண்டிப்பாக. இந்த தியானத்தை விட மேலான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பலன் வருது இல்லைங்களா, நீங்கள் பரோபகார்த்தம் பண்ணி நிறைய புண்ணியங்களும் செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் வருது பாருங்க, எல்லாத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது இல்லையா, அவனுடைய அடியார்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது, அதை சொல்லுது. அதுதான் மேலான பக்தி பராபக்தின்னு சொல்லுது. ஒன்றுமே எதிர்பாராமல் இருக்கணுங்கிறது பராபக்தி. சுவாமிகிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. நம்ம கேட்டோம்னா அல்பமாக கேட்போம், அவர் செய்தால் சிற நிரந்தரமானது செய்வார், நிறைய நிலையானது செய்வார்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
அதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா எப்போ சொல்லிக் கொடுத்தான்னு தெரியும். அக்கிருத்தமாக சொன்ன விஷயங்கள் தான் அதெல்லாம். என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை சொல்லி தான் வாழ்க்கை கிளாஸே ஆரம்பித்தோம். அப்புறம் இதை உபநிஷத்து அத்தியனம் பண்ண பண்ண அதுக்கு அங்கீகாரம் கொடுக்க கொடுக்க அதுக்கு நல்லா இன்னும் வெளிச்சம் வந்துடுச்சு. வாழ்க்கைன்னு என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்கிற மாதிரி புரிய வந்துச்சு. அப்புறம் நிறைய விஷயங்கள் உபநிஷத்து சொல்கிறதும் நாரத பக்தி சூத்திரம் சொல்கிறதும் லலிதா சாஸ்திரம் சொல்கிறதும் என்னமோ நமக்காக எழுதப்பட்ட மாதிரி இருக்குது. இன்னும் மாற்றுக்கருத்தில் அங்கே ரமணர் இருந்தார், அங்கே சேஷாத்ரி இருந்தாங்க, இங்கே வள்ளலார் இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு சொல்கிறத விட நம்ம ப்ராக்டிக்கலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், டெய்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரே சிந்தனை தானே, ஒரே சிந்தனை தான், வேறு எந்த சிந்தனையுமே இல்லையே. எஞ்சி இருக்கிற நாட்கள் எனக்கு வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு நினச்சேன், அதுக்கு இப்போது இப்படி சிந்தின ஆரம்பிச்சிட்டாரு, பிஸி ஆகிட்டோம். பிறந்ததுலேருந்தே ஒரு வேலையும் கிடையாது, ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? நான் செய்து வந்த வேலைகள்லாம் வேலையாகவே எனக்கு தெரியலை. அதில் ரொம்ப கஷ்டப்பட்டோ முஷ்டப்பட்டோ ஒடிப்பட்டோ உதப்பட்டோ அப்படியே நொந்து நூலாயோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. வேலைகள்னால் வேலை கஷ்டப்பட்டு செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஆனால் செஞ்ச வேலைகள்லாம் மகத்துவம், மகத்தான வேலை தான். அதான் மகத்துங்கிற வார்த்தை வந்ததோ என்னவோ தெரியல. இப்போ அதில் அஞ்சு நிலைகளில் மகத்துங்கிற அந்த தத்துவத்தை நம்ம கடந்திருக்கோம். இறைவன்கிற நிலைக்கு நேற்று லட்சணம் சொன்னேன் இல்லையா? அப்போ எல்லா பரவா அவன் இந்த ஆறு நிலைகளில் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானா? ஒரு சத்குரு அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் டாப் டென்ஸ் இந்தியாஸ் டாப் டென்ஸ் சத்குருமார்கள்லாம் எடுத்து பாருங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வாழ்க்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கீர்த்தி, கீர்த்திம், ஐஸ்வர்யம், ஞானம், வைராக்கியம், ஸ்ரீம், இன்னொன்று என்ன இருக்கு? கீர்த்திம், வீரியம், கீர்த்திம், ஸ்ரீம், ஐஸ்வர்யம், ஞானம், வைராக்கியம். இது ஒன்றும் தெய்வங்கிற நிலை வந்து இந்த இடத்துல நம்ம இவ்வளோ நாள் அர்த்தம் கொண்டது வந்து பரபிரம்மத்தினுடைய அர்த்தத்தை நம்ம வச்சுருந்தோம். இப்போ தெய்வங்கிறது ஒரு நிலை, அதுக்கு மேலே பரபிரம்மம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை புரியுது. இதுதான் ஞானத்தினுடைய சிறப்பு. இதெல்லாம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமானா? அச்சீவ் பண்ண முடியும் தான். அப்போ சாதாரண மனிதன் ஒரு செல் உரியிலேருந்து உயிரிலேருந்து ஆரம்பித்து பரபிரம்மம் வரைக்கும் அவன் கலக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறது புரியுது. இது ஞான யோகம் இல்லையா? இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்துறது யார் அப்படின்னு கேட்டால் ஞானிகள் தான் ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க. ஏன்னா வாழ்ந்து காட்டுறாங்க தன்னுடைய. இப்போ என்ன மாதிரி பேசுகிறதுக்கு யாரும் இல்லை, என்ன மாதிரி இது வந்து தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையை பேசுகிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்ல வரேன். பர்சனல் வாழ்க்கை யாரும் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க, மறைப்பாங்க. நம்மளும் ஒரு 200-300 வீடியோ எதுவும் பேசலை. அப்புறமா பேச சொன்னாங்க, அடியார்கள் சொல்கிற வார்த்தை ஆண்டவன் வாக்கு அப்படின்னு அப்போ பேச ஆரம்பித்தோம். உங்களை பற்றி ஒன்றுமே தெரியல, நீங்கள் என்ன மறைக்கிறீங்களா இல்லை யதார்த்தமாக பேசுகிறீங்களான்னு. யதார்த்தமாக தான் பேசிகிட்டு இருந்தோம், அங்கே மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய வாழ்க்கை அங்கே தேவையில்லைன்னு நினச்சேன், என்னுடைய வாழ்க்கை அங்கே தேவையில்லைன்னு நினச்சேன். அப்போ என்ன, நான் வந்து ஜீரோவாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என்ன பார்க்க, இப்போவும் ஜீரோவாக தான் பார்க்குறேன். ஆனால் இந்த லட்சணங்கள் எல்லாம் எனக்கு இருக்குது, என் வாழ்க்கையெல்லாம் கலந்து பின்னி பிணைஞ்சிருக்கு. எத்தனை உதாரணம் என் வாழ்க்கையிலேருந்து சொல்ல முடியும்? இந்த உபநிஷத்தில் சொல்லக்கூடிய அத்தனைக்கும் உதாரணம் இருக்குது, என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. எதுவும் பொய்யில்லை, நடந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, 25 வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பூஜை பாருங்கள், நட்சத்திர தீபத்தில் தரையில் ஆகாயம் தெரியுது, மேகங்கள் பார்த்தீங்களா? எந்த விளக்கு ஏற்றினா, விளக்கு ஏற்றினா அந்த தீபம் தான் தெரியும். தீபம் சிகப்பு கலரில் இருக்கும், தீபம் ப்ளூ கலர், ஒயிட் கலர், எத்தனை கலர் இருக்கோ அத்தனை கலர்லேயும் தீபம் எரியுது. என்னத்தை சொல்கிறது, இப்போ ரவுண்டாக ஒரு சர்க்கிள் காட்டுது. முதல்ல அந்த பஞ்சகலை எடுத்தால் தான் அந்த மாதிரி வரும். இப்போ எந்த கலை எடுத்தாலும் வருது. முன்னாடி ஏதோ ஒரு தேவதா வரும், இப்போ இந்த சுற்றி சுற்றி தேவதா வருது. ஏக்கச்சக்கம் கண்ணு தெரியும். நிறைய ஃபோட்டோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணு தெரியும். கண்ணை வச்சு முகத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று பிள்ளையார் தெரியும், ஒவ்வொரு கடவுளுக்கு தெரியும், பல கடவுள்கள் வரும், வெவ்வேறு கடவுள்கள் வருது. எவ்வளோதோ இருக்குது, எவ்வளோதோ இருக்குது. நம்ம அதை வந்து இதெல்லாம் யாருக்குன்னா மற்றவங்களுக்கு காமிக்குது. அது எனக்கு நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல, அறிஞ்சுக்கணும்னு நினைக்கல, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. இந்த ஆகாய தத்துவம் வந்த பிறகு எதுக்கு ஆகாயம் தெரியுது, ஆகாயம் தெரியுதுன்னா ஆகாயம்தான் பிரம்மத்தினுடைய சரீரம், அதில் லைட்டு தான் உயிர். வேதம் சொல்லுது, என்னத்தை சொல்லுது. அப்போ நம்ம ஊர்ஜிதமாக நம்ம பேசலாம், நம்ம வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தான் அதை சொல்ல ஆரம்பித்தோம். இப்போ இந்த கருத்து ஏன் வந்துச்சுன்னா, இந்த தியானத்துக்கு மேலே
இப்போ பக்தி யோகத்துக்கு மேலே ஞான யோகம், ஞான யோகத்துக்கு மேலே தியானம், தியானத்துக்கு மேலே பரோபகார்த்தம், பரோபகார்த்தத்துக்கு மேலே அதனுடைய பலனை மற்றவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது. ஞானிகள் பொதுவாகவே அப்படி தான். ஞானிகள் வாழ்க்கை, ஞானிகளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குருவையோ பக்தனையோ இந்த ஆறு பேர் சொன்னோம் இல்லையா, அந்த ஆறு பேரையும் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதோ கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவன் பாவமே பண்ணியிருக்க மாட்டான். சப்போஸ் அவன் பாவம் ஏதாவது பண்ணியிருந்தான், பூர்வகர்மா இருந்துச்சுன்னா ஞானம் அடையிறதுக்கு முன்னாடியே அந்த பாவம்லாம் உன்னுடைய அக்கௌண்ட்டில் ஏறிடும். யார் டிஸ்டர்ப் பண்ணுறானோ, யார் அவனுக்கு உபச்சாரம் பண்ணுறானோ, குருவுக்கோ இந்த ஞானிக்கோ யார் உபச்சாரம் பண்ணுறானோ, அவன் செஞ்சிருக்க புண்ணியம் எல்லாம் வந்து ஞானியினுடைய புண்ணியம் எல்லாம் இந்த பக்தனுக்கு பிரித்து கொடுக்கப்படுது. யாருக்குமே கொடுக்கலன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுவான். தனக்குன்னு அவன் செய்கிறத இல்லையே, என்ன இருக்குது செய்கிறதுக்கு? இப்போ இந்த பூஜை இவ்வளவு போராடி எதுக்கு பண்ணணும்? இந்த வேத விசாரம் போராடி எதுக்கு நடத்தணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். லோகக்ஷேமம்னா உண்மையான லோகக்ஷேமமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், இது வந்து இது ஒரு சாதனா காலம். உங்களுக்கு இன்னும் நீங்கள் அந்த மனநிலைக்கு வரலை. சாதனா காலம்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னு நினச்சிட்டிங்க, புரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டிங்க, அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி சிரவணம் பண்ணிட்டு வரீங்க. அதுக்கு ஒரு டுரேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு வருஷங்களை ஃபிக்ஸ் பண்ணணும். இவ்வளோ நேரம் இந்த இடத்துல இந்த காரியம்தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். இது என்ன ஆகுனா, இடைவிடாமல் சொன்னது இல்லையா, நேற்று முந்தா நாள் சொன்ன பாருங்கள், இடைவிடாமல் அந்த கொள்கை உடையாமல் கேப் விடாமல் நீ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே அந்த சாதனா காலம் முடியறதுக்குள்ளே எல்லா சித்திகளும் வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். எல்லார் லைஃப்லையுமே இருக்குங்க. இப்போ நம்ம கிரகஸ்தத்தில் இருக்கும்போது முதல் 25 வருஷம் என்ன பண்ணுவோம், படிக்கிறதுக்கு போராடுறோம்ல, வேலை வாங்கிறதுக்கு போராடுறோம் இல்லையா, கல்யாணம் பண்ணுறதுக்கு போராடுறோம் இல்லையா, வீடு கட்டுறதுக்கு போராடுறோம் இல்லையா, இப்படி போராட்டம் போராட்டம்னு 12 வருஷமாக சேர்த்திங்கன்னா 50 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு போராட்டம் நிற்கிறதில்லை. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போராடுறது அது மடத்தணும். அது உங்களுடைய அஞ்ஞானத்தினுடைய அஞ்ஞானம், அஞ்ஞானம் ஸ்கொயர்டு, அஞ்ஞானம் கியூப்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த இறைவனை தேடுறதுக்கு போகிற ஒரு போராட்டம் நான் பண்ணுறேன், ஒரு சாதன காலத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேங்கிறவன் யார் இருக்கா? அப்படி நீங்கள் வந்துட்டீங்கன்னா, இவ்வளோ நேரம் நான் தியானம் பண்ணுவேன், இவ்வளோ நேரம் சிரவணம் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் பிரம்மத்தோட சத்துவகுணத்தில் இருப்பேன்னு ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு ஒரு சாதனா காலம், ஒரு டைரக்ஷனை, ஒரு பிளானை போட்டு வச்சிடணும். அதை டெய்லி செயல்படுத்தணும், அந்த டைரக்ஷனில் போகணும். அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா 10 வருஷமாக போனால், 20 வருஷமாக போனால், 50 வருஷமாக போனேன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். செயல் இல்லாத ஞானமோ அறிவில்லாத செயலோ வெற்றி அடையாது. நிறைய பேர் வெற்றி அடையாமல் விட்டுட்டு ஓடுறதுக்கு காரணம் இதுதான். அப்போது தியானம் வந்து மேலானது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? பக்தி ஒரு பக்கம் இருக்குது, அதனால தான் ஞானம் கிடச்சிது. ஞானம் ஒரு பக்கம் இருக்குது, அது செயலுக்கு தியானம் வேணும். தியானம் ஒரு பக்கம் இருக்குது, அது செயலுக்கு தியான செயலுக்கு சிரவணம் வேணும், ஒரு பிளான் வேணும், செயல் வேணும், செயல் வேணும், எக்ஸிக்யூஷன் வேணும். இந்த தியானம் கை கூடிச்சுன்னா செயல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா தியானத்தினுடைய வேல்யூ உங்களுக்கு சாதாரணமாக புரியல. அந்த பிரம்ம நிலையை தொட்டுட்டிங்கன்னா செயல் தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் தானாக நீங்களாக முயற்சி பண்ணி செயல்படுறது இல்லை, தானாகவே செயல்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் அமையும். இப்போ 4 மணி நேரம் என்ன பண்ணுறது, சரி தியானம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். சரி, இப்போ அத்ர ஆத்ம தத்துவம் திருடீகுருவன் அகமாதிஷு சந்தியஜன் உதாசீனதையா தேஷு திஷ்டேத் ஸ்புடம் கடாதிவத். அத்ர ஆத்ம திருடி குருவன், அத்ர ஆத்ம ஆத்ம தத்துவம் திருடி குருவன். இந்த பரமனும் இந்த ஆத்மாவும் ஒன்று அப்படிங்கிறது உபதேசமாயிருக்கு உங்களுக்கு. அந்த பரம தத்துவத்தை திருடீம்
உறுதியாக 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 அகமாதிஷு இந்த அகங்காரங்கள் எல்லாம் அகங்காரங்கள் என்னது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அதெல்லாம் அதெல்லாம் கட்டாதி கட்டுப்பட்டாதிபத் கட்டுப்பட்டாதிபத்துனா கட்டுனா என்னென்னா கட்டுனா கடம் இப்போ சூரியனுடைய பிரதிமா தான் கடத்தில் இருக்குதுன்னு நம்ம ஒரு ஏற்கனவே பேசியிருக்கோம். இது ஒரு மொட்டை மாடியில் ஒரு 100 குடத்தை வைக்கிறீங்க, மேலே வந்து சூரியன் வானத்தில் சூரியன் இருக்குது, சூரியனுடைய பிரதிமா 100 குடத்துலேயும் விழும், 100 சூரியன் தெரியும் அங்கே இல்லையா. சூரியன் 100 தெரியுதே தவிர 100 சூரியன் இல்லை, 100 சூரியன் தெரியுது. ஏன் கடத்தில் தண்ணி இருக்குது, கடத்தில் தண்ணி இருக்குது, அதில் அதோடைய பிரதிமா ரெஃப்ளக்ஷன் இருக்குது, நமக்கு தெரியுது சூரியன் இருக்குதுன்னு தெரியுது, இதுலேயும் ஒரு சூரியன் இருக்குது, அதுலேயும் ஒரு சூரியன். அப்படி தான் நம்ம ஜீவராசிகள் எல்லாம் உயிரினங்கள் எல்லாம் அதனுடைய பிரதிமா அதனுடைய ரெஃப்ளக்ஷன் அதனுடைய எல்லா கேரக்டரும் இதுக்கிட்டே இருக்கும், அதனுடைய எல்லா கேரக்டரும் இதுக்கிட்டே இருக்கும். ஆனால் இது வெவ்வேறு அல்ல, இதுக்கெல்லாம் மூலாதாரமாக ஒன்று தான் இருக்குது. அதான உண்மை. அப்போ நம்ம அங்கே என்னத்தை பார்க்குறோம், கடத்தை பார்க்குறோம், சூரியனை பார்க்குறோம், எஸ்பெஷலி சூரியனை தான் பார்க்குறோம். சூரியனை பார்க்காத கடத்தை பாருன்னு சொல்கிறது தான் தத்துவம். நீ சூரியனை பார்க்காத கடத்தை பாருன்னா கடம்ங்கிறது மித்தியா, சூரியங்கிறது ஒரிஜினல், அது ஒன்று தான் இருக்குது, அதனுடைய ரெஃப்ளக்ஷன் தான் நீங்கள் கடத்தில் பார்க்குற. ஒவ்வொரு கடம்ங்கிறது நம்மளுடைய பாடி, பாடிங்கிறது மித்தியா, சூரியன்கிறது சத்தியம், அது மேலே இருக்குது, அதனுடைய ரெஃப்ளக்ஷன் உன்னுடைய உள்ளே இருக்குது. அதே மாதிரி பட்டுனா என்னென்னா ஒரு சினிமா, அந்த காலத்தில் எப்படி சினிமா வந்துச்சுன்னா அந்த காலத்தில் பொம்மலாட்டம்னு ஒன்று வச்சுருந்தாங்க, நிழலில் வந்து நிழல்லையே காட்டுவாங்க, அதோடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் நிழலில் அந்த ஸ்க்ரீனில் தெரியும், கயிறை கட்டி ஆமாம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டா தெரியாது, ஆமாம் நிறுத்தினா தெரியும். ஸ்க்ரீனுக்கு முன்னாடியும் காட்டுவாங்க, ஸ்க்ரீனுக்கு பின்னாடியும் காட்டுவாங்க. ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து காட்டுறது பொம்மலாட்டம், அதே பொம்மலாட்டத்தை பின்னாடி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி காட்டுவாங்க, ஆனால் நம்ம ஷேடோவில் பார்த்து நமக்கு புரியும். சில பேர் கையிலேயே விரல் நகத்துலேயே மான் மாதிரி சிங்கம் மாதிரி புலி மாதிரி நாய் மாதிரிலாம் காட்டுவாங்க, நம்ம என்ன பார்ப்போம், நாய் மாதிரி காமிச்சா நாயை பார்ப்போம், மான் மாதிரி பார்த்தா மானை பார்ப்போம். ஆக்சுவலாக எதை பார்க்கணுன்னா அந்த திரையை பார்க்கணும், நீ திரையே பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொன்னால் திரையே பார்த்துட்டு இருப்பானா, பிம்பத்தை தான் பார்ப்பான், இதுதான் அங்கே இருக்கிறது, அது வந்து பிம்பம், நீ பார்க்கறது வந்து மித்யா. கடமும் சரி பட்டமும் சரி, அதான் கட்டுப்பட்டுன்னு பேர், இதுக்கு கடம்னா கடம் குடம், பட்டுனா திரை ஸ்க்ரீன், இது வந்து ரெஃப்ளெக்டடு விஷயம், ஒரிஜினல் இன்னொரு இடத்துல இருக்குது. சூரியன் ஒரிஜினல் கான்சியஸ் ஆர்சி ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் ஓசி ஆர்சின்னு முன்னாடி சொல்லியிருக்கேன், ஓசினா ஒரிஜினல் கான்சியஸ், அதுதான் ஒரிஜினல் பிரம்மம் பரபிரம்மம். ரெஃப்ளெக்டட் கான்சியஸுங்கிறது பிரதிபலிக்கப்பட்ட பிரதிமா. அதை சொல்கிறாரு, அது எதுக்கு சொல்கிறாரு, அகங்காரம் அகங்காரம் மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தெல்லாம் நான்னு சொல்கிறோம், உடம்பை நான்னு சொல்கிறோம், தேக புத்தி மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தை சொல்கிறோம், ஜீவன் ஜீவோஸ்மி தேகோஸ்மி ஜீவோஸ்மி இது ரெண்டும் கிடையாது, ரெண்டும் மித்தியா, பிரம்மாஸ்மி அதுதான் உண்மை, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது தான் உண்மை, தத்துவமசி அப்படின்னு சொல்கிறது தான் உண்மை. ஆனால் உங்களால் ஏற்றுக்க முடியல, ஏன்னு சொன்னால் உங்களுக்கும் அறிவுக்கும் பிரம்மத்துக்கும் அவ்வளோ கேப்பு இந்த அஞ்ஞானம் உருவாக்குது, அஞ்ஞானமாக இருக்கிறதுனால நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். அஞ்ஞானத்தையும் விட்டால் வெளிச்சத்தை கொண்டு வந்தோம்னா அறிவு வந்துடும், ஞானம் வந்துடும், உண்மை புரிஞ்சிடும், சத்தியம் புலப்படும். இப்போ என்ன சொல்கிறாங்க, நீயும் இறைவனும் ஒன்று, அத்திர ஆத்ம தத்துவம் திருடி, ரெண்டு பேரும் ஒன்று, ஜீவ ஈஸ்வர ஐக்கியங்கிற வார்த்தை தான் அது, அத்திர ஆத்ம தத்துவம் திருடி உறுதியாக குருவன் செயல்படு, உறுதியாக உணர்ந்து செயல்படு.
யார் ஜீவனும் பரமனும் ஒன்றுங்கிறத உறுதியாக உணர்ந்து செயல்படு, குருவன் செயல்படு. அகமாதிஷு, அகமாதிஷுனா அகங்காரங்களை, பத்து குப்பைகளை விட்டுடு. சந்தியஜன விட்டுடு, தேக புத்தியை விட்டுடு. விட்டுட்டு எது மாதிரி விடணும், கடுபடாதி மாதிரி விடணும். கடுபடாதினா இந்த குடம், இந்த திரை, அதுபோல தான் இந்த உடம்பு, இந்த மனம் பொய்யானது, டெம்பரரியானது, அதை விட்டுடுவோன்னு விட்டுட்டு. உதாசீனத்தையா, அலட்சியமாக இக்னோர் பண்ணு, மறுத்துடு, விட்டுடு. உடம்புக்கு ரொம்ப பாடா, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், உடம்பு அப்படியே நம்ம அப்படி கவனம் செலுத்துகிறோம். ஓவராக அத்தியாவசியத்தை கவனம் செலுத்த வேண்டியது தான், ரொம்ப ஓவராக கவனம் செலுத்துகிறாங்க, அதான் இங்கே விஷயம். இப்போ சென்ட்லாம் அடிச்சுக்கிறாங்களா இல்லையா, அது மாதிரி எவ்வளோ ஆப காஸ்மெட்டிக்ஸ் என்னென்னமோ சொல்கிறாங்களே, எவ்வளோ இது அதுக்கு இந்த டிவியில் காமிக்கிறான், எவ்வளோ இது செலவு அதுக்கு பண்ணுறான். நாளைக்கு வச்சு கொளுத்த போகிறான், டெல்லியில் கண்டினியூவாக கொளுத்திக்கிட்டு இருக்கான், மேலேருந்து ஸ்டேட் லைட் வியூ காட்டுறான், பொய் இல்லை நெஜம் காமிக்கிறான், வரிசலாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுதான் வாழ்க்கை இல்லையா. இப்போ என்ன பண்ணணும், வாழ்க்கையை வென்றெடுக்கணும். நேரம் இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் தான் நேரம், எத்தனையோ முறை சொல்லியிருக்கு வேதம். இன்றைக்கி வாழ்க்கை தான் வென்றெடுக்கணும், நாளைக்குங்கிறது தள்ளி போடாத. நேற்று நடந்ததை பற்றி நேற்று கதையை பேசி இன்றைக்கி பால் பண்ணாத. இன்றைக்கி வாழ்க்கையை, நேற்றைய பற்றிய எதிர்காலத்தை பற்றி பயப்படக்கூடாது, நேற்றைய பற்றி கவலை இருக்கக்கூடாது. இன்றைக்கி வாழ்க்கையை வென்றெடுக்கணும். இன்றைக்கி எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ நேரம் பிரம்மத்தோடு இருந்தோம், எவ்வளோ நேரம் தியானம் பண்ணோம், எவ்வளோ நேரம் ப்ரொமோட் ஆனோங்கிறது தான் முக்கியம். நாளை என்பது இல்லை என்பது அர்த்தம், இருந்தால் உண்டு இல்லைனா இல்லை. எத்தனை போஸ்ட் வருஷலாக ஓட்டிக்கிட்டே இருக்கான் கண்ணீர் அஞ்சலி, எத்தனை முறை நம்ம பார்க்குறோம், ஏன் அறிவு வரமாட்டுது? என்ன செய்யணும், ஆக்கத்தை செய்யணும், சத்துவத்தை சத்துவகுணத்தில் வாழணும், பரவகார்த்தம் பண்ணணும், புண்ணியத்தை சேர்க்கணும். புண்ணியம் கொண்டு போய் எங்கே விடும்னா, இந்த மாதிரி வேதம் ஞானம் பிரம்மன் திருவடியில் கொண்டு போய் விடும். புண்ணியம் முக்கியமான ரோல் பண்ணுது, பின்னாடி சொல்ல போகிறார் அவர். அதனால் அகமாதிஷு சந்திஷு, அகங்காரங்களை விட்டுட்டு கடுபடாதின்னு நினச்சி புரிஞ்சுக்கிட்டு, உதாசீனத்தையா அதுலேருந்து தொடர்பை கட் பண்ணிக்கிட்டு, அதை பற்ற விட்டுட்டு, தேஷு அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த உணர்வில், தேஷு அதிலேயே திஷ்டேதுனா நில்லு, அதிலே நிலைத்து நில்லு. அதாவது அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வுலையே நிலைத்து நில்லு. உடம்பு மனம் சித்தம் புத்திலாம் விட்டுடு, இதெல்லாம் கட்டுப்பட்டு. கடம் மாதிரியும் பட்டம் திரை மாதிரியும் இருக்கக்கூடிய விஷயம், அதனால் அதை விட்டுடு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. என்ன புரியுதா இது, என்ன புரியுதா? மித்யாவை விட்டுட்டு சத்தியத்தில் நிலைச்சு நில்லு, அதுதான் சாஸ்வதமானது. அந்த நிலை தொடர 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 இந்த ஆத்மாவானது நல்ல வளர்ச்சி அடையும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த ஆத்மா வந்து நம்ம ஜீவாத்மான்னு சொல்கிறோம், உடம்பில் இருந்தால் ஜீவாத்மா, உடம்பை விட்டு வெளியில் வந்துருச்சுன்னா பரமாத்மா. இந்த ஜீவாத்மாவை எப்படி உடம்பை வளர்க்குறோமோ, மனசை வளர்க்குறோமோ, அதே மாதிரி உயிரை வளர்க்கணும். உயிரை வளர்க்கிறதுனா அதனுடைய பிரகாசத்தை வளர்க்கிறது. இந்த ஆத்மா ஒரு சுடர், இந்த ஆத்மாங்கிற இருக்கக்கூடிய இந்த சின்ன சுடரை இந்த பக்தினால் ஆகுதி கொடுக்கலாம், பக்தினால் ஆகுதி கொடுக்கலாம். ஆகுத்தினா பக்தியா, பக்திங்கனால இந்த நெருப்புக்கு நெய் ஊற்றலாம், அதான் ஆகுதி. ஞானத்தினால் இப்போ நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள், இது கேட்க 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 ஒவ்வொரு நாளும் சிரவணம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ஆகுத்தி, அது ஆகுத்தி ஆகுது. அந்த நெருப்பு உள்ளே இருக்கக்கூடிய நெருப்பானது இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. அடுத்தது ஞானத்தினால, பக்தியினால், ஞானத்தினால, தியானத்தினால தொடர்ந்து எரிய வைக்கிறீங்க, தொடர்ந்து நெருப்பை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. தியானம் வந்து தொடர்ந்து நெருப்பு வைக்கிறது. தியானத்தில் அதிகமாக அதிக நேரம் தியானத்தில் நெருப்பு வைக்கலாம், வச்சிருக்கிற நெருப்பு பக்தியில் கொஞ்சம் நேரம் வைக்கிறோம், ஒரு நிமிஷம் இருக்கலாம், பூஜையில் ரெண்டு மணி நேரம் இருக்கலாம், தியானத்தில் எத்தனை மணி நேரம் வேணாலும் உட்காரலாம். உட்கார பழகணும். முதல்ல நினைக்காதீங்க இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, கால் வலிக்குதுலாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் டெம்பரரி. உட்காந்து பழக 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 அது அந்த வலியெலாம் இல்லாமல் போயிடும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரபுளாக இருக்குன்னு, நமக்கு வராது, நமக்கு இது முடியாது அப்படிலாம் நினச்சிடாதீங்க. எல்லாருக்கும் வரும்,
உட்கார முடியாதா என்ன, ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியாதா என்ன, உக்காந்து பழகுனா உட்கார முடியும், அப்புறமா உங்களை மடக்க முடியாது, அப்படி வந்துடும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காரது தான் பிடிக்கும், ஸ்ட்ரைட்டாக தான் நிற்பீங்க, ஸ்ட்ரைட்டாக தான் நின்று பேசுவீங்க, எல்லாம் நடக்கும். இது ஒரு பக்கம். இப்போ இந்த மாதிரி கேட்கக்கூடிய அந்த உள்ள எரிய உள்ளே இருக்கக்கூடிய உயிருங்கிற அந்த சுடர் கொஞ்சம் கொஞ்சமாக எரியணும். எப்படி எரியணும்னா, ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கக்கூடிய இந்த நெருப்பு உச்சிக்கு வந்து தலை உச்சியில் எரியணும், அண்ணாமலை மாதிரி எரியணும், விஸ்வரூப தரிசனம் கொடுக்கணும், கொடுக்கும். அப்படி உயிர் வளர்க்கிறது அது, அது பேர் உயிரை வளர்க்கறதுன்னு பேர். அதுக்குள்ளே என்னென்னத்தை போடணும், பக்தியை போடலாம், ஞானத்தை போடலாம், தியானத்தை போடலாம், பரோபகார்த்தத்தை போடலாம். இந்த நாலு வழி தான் ஆகுத்தி அதுக்கு, அதுதான் இறைவனுக்கான உணர்வு. அந்த சுடர் தான் இறைவன். நீங்கள் கொடுக்குற அந்த பக்தியும் ஞானமும் தியானமும் பரோபகார்த்தமும் தான் அது விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இப்படி சின்ன சின்ன நெருப்பாக போட்டுட்ருக்கோம் ஒவ்வொரு நாளும், இதுதான் தபஸ்னு பேர். டெய்லி நம்ம போட்டுகிட்டே இருக்கோம், சிரவணம் மூலியமாக அந்த நெருப்பை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிடும். ஒரு காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை விஞ்சிடும் அது பிரகாசம். என்ன ஐஸ்வர்யம் வேணுமா, என்ன வேணும் கேட்கும், உங்களுக்கு என்ன வேணும் கேட்க தெரியாது. அப்போ கூட எல்லாம் கொடுக்கும். மனுஷன் பிரகாசத்துக்கு வர ஆரம்பிச்சுதான் வச்சுங்க, பணம்லாம் ஒரு நாளில் கோடீஸ்வரன் ஆகிடலாம். ஒரே ஒரு நாளில் கோடீஸ்வரன் ஆகிடலாம். ஆகிட்டு தானே இருக்காங்க பார்க்குறீங்கல்ல. எத்தனையோ நாள் அவன் தபஸ் பண்ணியிருப்பான், அது தெரியாது. அவன் பிரகாசத்துக்கு வந்து ஒரு நாளில் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்கிறது தான் சொல்லுவான். ஐடியாஸ் வந்து ஜெயிச்சிரும் சில நேரத்தில். அப்படி உயிர் வளர்க்கணும். உயிரை மட்டும் நம்ம வளர்க்குறதே இல்லை, உயிரை வளர்க்குறதுனா அது அதனுடைய எல்லை வந்து உலகளாவியது. அந்த சொரூபத்தை நமக்கு கொடுக்குது அது பக்தனுக்கு. இப்போ நான் நேற்று சொத்தேன், நேற்று ஒரு மந்திரம் ஒரு மகா வாக்கியம் ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன். குவாப்பி பாத்திரை பிரகாசத்தை குவாப்பி பாத்திரைன்னு ஒரு மகா வாக்கியம். பிரகாசத்தைனா ஒரு பக்தன் இல்லை ஞானி, ஒரு யோகி இல்லை சித்த, இந்த ஆறு நிலைகளில் ஏதோ இந்த வேலைகளை தொடர்ந்து செய்கிறவன், இந்த வேலைகளை இந்த சிரவணமோ தியானமோ பரோபகாரமோ பக்தியோ பூஜையோ பண்ணுறவன், தொடர்ந்து பண்ணுறவன், அவனை பிரகாசத்தேவான். பிரம்மா டேட்டு குறிக்குமா, பிரகாசத்தே குவாப்பி எப்பொழுது வேணாலும் டேட்டு குறிக்கும், எப்போ வேணாலும் டைம் குறிக்கும், எப்போ வேணாலும் அதனுடைய பார்வை திரும்பும். அது வரைக்கும் நாம் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த மாரதானில் மெதுவாக ஓடிக்கிட்டே இருக்கணும். விட்டுடக்கூடாது, உக்காந்துடக்கூடாது, தூங்கிடக்கூடாது. இது ஒரு சாதனா காலம், ஒரு சித்தி அடைகிற வரைக்கும். அப்புறம் பரோபகார்த்தம் ஒண்டி தான் செய்ய போகிறோம். பரோபகார்த்தம் எதுக்கு தெரியுமா, நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட். அது ஒரு ஆனந்த நிலை. நம்ம பெற்ற சித்திகளை எல்லாம் காக்கப்படும் அந்த பரோபகார்த்தத்தினால. சித்தியை பெற்றுட்டு அதை பயன்படுத்தணும் இல்லையா, பெற்றதை வந்து பாதுகாக்கணும் இல்லையா, பாதுகாக்கப்படுறதுக்கு தான் பரோபகார்த்தம். நீங்கள் அதுக்காக பரபகார்த்தம் பண்ணலை, பரபகார்த்தம் பண்ணால் அது பாதுகாக்கப்படும். பரபகார்த்தம் பண்ண மாட்டேன் நான், எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன் அப்படின்னா அது மறுபடியும் உன்னோட மறைஞ்சு போயிடும். அது பின்னாடி கேட்குறாரு, அதுக்கு பதில் எனக்கு கிடைச்சிது, அதனால சொல்கிறேன். பின்னாடி இவர் கேட்குறாரு, திருமந்திரத்தில் ஒன்று ஒன்றுலையும் ஒரு காரியம் செய்யும், அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ அதனால் என்னென்னா, அந்த பிரம்மத்தில் நில்லு, தியானத்தில் நில்லு, இல்லை பரபகார்த்தத்தில் நில்லு, இல்லை சிரவணத்தில் நில்லு, இல்லை பக்தியில் நில்லு. இதுதான் ஒன்று விஸ்வரூப தரிசனம் கொடுக்கறதுக்கான இந்த சாதாரண ஒரு சுடர் வந்து அண்ணாமலை ஜோதியாக விஸ்வரூபமாக உலகளாவு தெரியணும்னா, பிரகாசிக்கணும்னா, இந்த நெருப்பை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அகுத்தி கொடுத்துக்கிட்டே இரு. அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும், என்றைக்கு பிரகாசிக்கட்டுமோ அது பிரகாசிக்கட்டும் அப்படின்னு இருக்கணும். அதை சொல்கிறார், ஆத்ம தத்துவத்தில் பிரம்மத்தில் உறுதியாக நில், இரு, வாழ். அகங்காரம் போன்றவற்றில் குடம் துணி போன்ற, துணினா ஸ்கிரீன், போன்ற ஜடப்பொருளாக பாவித்து அலட்சியப்படுத்தி விட்டு விடுக. இந்த ஜீவ ஈஸ்வர ஒற்றுமையை உணர்ந்து உறுதியாக தெளிவாக இருந்து அகங்காரம் முதலிய, இந்த அகங்காரங்கள்லாம் நம்ம அப்பப்போ இழுக்கும், அதெல்லாம் இக்னோர் பண்ணு. எப்படின்னா, குடம் திரை மித்யாக்களை அறிந்து அவற்றுடன் உள்ள தொடர்பை நீக்கி எப்பொழுதும் உயிரிலேயே நிலைத்து நிற்க தியானம் செய்க. உயிரில் நிலைத்து நிற்கிறது தான் தியானம்.
இப்போ புரியுதா? மனம் வந்து பிரம்மத்தை அடையணும். அந்த தியானத்தில் ஒரு நிமிஷம் பேரானந்தம் கிடைக்கலாம், ஒன் ஹவர் கூட பேரானந்தம் கிடைக்கலாம். ஆனால் ஒரு முறை அனுபவிச்சிட்டோம்னா அது அன்றைக்கி ஃபுல் டே என்ன பண்ணும், பாக்கி நேரம்லாம் தியானத்துக்கான முயற்சியாக கூட இருந்துட்டு போட்டுமே. நீங்கள் உக்காந்தோடனே இன்றைக்கி பௌர்ணமி நாள் நல்லா உட்காந்து அழகாக ஏறும். இங்கே சாதாரணமாக இப்படி உட்காந்தாலே ஏறும். இருக்குது, எல்லா கணக்கெலாம் இருக்குது, செஞ்சு பாருங்கள். வேணாம், இன்றைக்கி செஞ்சு பாருங்கள், தானாகவே ஏறும். புரோமதி போனாலே போதும், அங்கேருந்து சர்ன்னு ஏறுது. சில நாட்களில் நமக்கே எனக்கே தெரியும், பிரதோஷம் அந்த மாதிரி நாட்களில் எல்லாம் நம்ம உடம்புலே நிறைய ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது. கிருத்திகை, பிரதோஷம், சஷ்டி, என்ன அன்றைக்கே தெரிஞ்சு போயிடும். இன்றைக்கி ஏதோ விசேஷ நாள் போல், இந்த நாளில் ஏதோ ஒன்று. நம்ம எல்லா நாளும் பார்க்க மாட்டோம், நாலு நட்சத்திரம் பார்த்துலாம் அடியேன் எந்த காரியம் பண்ண மாட்டேன். நான் பண்ணலைன்னு நீங்கள் பண்ணணும் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, என்னுடைய இது சொல்கிறேன். பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் போய் போய் அர்ச்சனை பண்ணு, ஆரத்தி பண்ணு, அதை பண்ணு, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்காக நீங்கள் பண்ணாமல் இருந்துட போகிறீங்கன்னு தான் இதெல்லாம் சொல்கிறது இல்லை. நிறைய விஷயங்கள் அது மாதிரி கிடையாது, மாறுபட்டு தான் வாழ்க்கையை கொண்டு போயிருக்காரு. ஆனால் 24 மணி நேரம் சிவபூஜை பண்ணுறதுக்கு இணையான மனநிலை சுவாமிக்கிட்டே இருக்குது. சுவாமி திருவடியை தான் சுற்றி சுற்றி வருது. கேப் விட்டால் மற்ற வேலைகள் செய்வேன், ஆனால் கேப் விட்டால் சுவாமி திருவடிக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக சுவாமி குமரங்குன்றத்துக்கு மைண்டு வந்துடும். அது யதார்த்தமாக இருக்குது. எப்பயோ சுற்றி இருக்கேன், இங்கே அவரை சுற்றி இருக்கேன், அவர் இங்கே வந்திருக்காரு, நம்மளும் இங்கே வந்துட்டோம். பொதுவாக பக்தர்கள் பரம்பொருள் வரதுக்கு முன்னாடி பக்தர்கள் வந்துடணும், அதுதான் முறை, அப்படி தான் அனுப்புவார். ஆனால் அவர் வந்து 25 வருஷம் கழித்து தான் நம்ம வர வச்சார், நம்மளை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு தான் வந்தோம், கூப்பிடாமல் வர முடியாது. அதே மாதிரி கூப்பிட்டாருன்னு வச்சுங்க, இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கள இந்த ஆகுதி, அவர் கூப்பிட்டுட்டாருன்னு வச்சுங்க, எல்லாம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு க்ஷணம் தான், ஒரே ஒரு செகண்டு தான், எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. தன்னையே மறந்து நான் கூட அடிக்கடி சொல்லியிருக்கேன், இப்போயாவது தெரிஞ்சு சொல்கிறேன். முன்னாடி தெரியாமல் என்ன நாம் மறந்துடுவோன்னு பயப்படுறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சிந்தனைகள் ஒரு மாதிரி இருக்குது, என்ன நான் மறந்துட போகிறனோன்னு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நமக்கு இதில் ஈடுபாடு, எதில், வேதத்தில் ஈடுபாடு, வேல் பூஜையில் ஈடுபாடு, சுவாமியோட ஈடுபாடு. வேதத்தையும் வேல் பூஜையும் மறந்துடுவேன், சுவாமியை மறக்க மாட்டேன். அது நல்லா தெரியுது, தெளிவாக தெரியுது. அது மாதிரி மறந்துடக்கூடாது, வந்த வேலையை செய்யணும்ல, அதுக்காக ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். சரி, இதுதான் அதில் இருக்கக்கூடிய சாரம். திருமந்திரம் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து சாதாரண விஷயம் இருக்குன்னா திருமந்திரத்தில் நல்ல விஷயங்கள் வருது. திருமந்திரத்தில் ரகசியங்கள், இதில் விவேக சூடாமணியில் ரகசியங்கள் வந்துச்சுன்னா திருமந்திரம் சாதாரணமாக இருக்குது. இப்போ திருமந்திரத்தில் விஷயம் இருக்குது இன்றைக்கின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நல்ல பாடல்கள் வருது. நேற்று பார்த்தோம், நேற்று பார்த்ததெல்லாம் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு அனுமானத்தில் பேசுகிற விஷயங்கள் தான். ஏன்னா நாம் உள்ளே போய் அனுபவிக்கலை. பட் இதெல்லாம் இருக்குங்கிறது என்னால் உணர முடியுது. இதெல்லாம் இருக்குது, நம்ம போய் அங்கே பார்க்கலையே தவிர, ஆனால் இதெல்லாம் இருக்குது, இருக்குது, இருக்குது. அனுமானத்தில் நம்ம கண்டுபிடிச்ச அளவு கூட நிறைய பேர் சிந்திச்சிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் யாருமே பேசுகிறதில்ல. இப்போ நம்ம பேசியிருக்கிறதெல்லாம் நிறைய பேர் பேசுகிறதே இல்லை, ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஆமாம், புரிய முடியாத விஷயம், புரியாத விஷயம் இல்லை. இதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சோம்னா புரியுது. ரொம்ப பிக்சர் கிளியரானால் ஒரு பாட்டுக்கு ஒரு மாதம் கூட ஆகும் போல இருக்கு. ஆமாம், சூக்ஷ்மத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, சூக்ஷ்மத்தை கண்டுபிடிச்சிட்டு இந்தந்த ஸ்டெப். நிறைய சந்தேகம் இருக்குது எனக்கு அதுக்குள்ளே. அந்த சந்தேகங்கள்லாம் உங்கள்கிட்ட நான் இப்போ பேசலை. எனக்கு சந்தேகம் கிளியர் ஆகும்போது உங்கள்கிட்ட பேசுவேன். பட் பேச என்னங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அது இப்போ உணர்த்திடுறாரு சுவாமி, நமக்கு உணர்த்துறாரு. அப்படி 95% ஃபைத் இருக்குது, 5% அனுமானம் பண்ணி பேசுகிறோம். அந்த அனுமானத்தை கூட கிளியராக பேசணுங்கிறது தான் நம்மளுடைய முயற்சி. பார்க்கலாம். இப்போ நேற்று பார்த்தோம் இல்லையா, இந்தந்த நிலையில் அந்த ஒவ்வொரு ஆதார சக்கரத்துலேயும் அந்தந்த கடவுளை வணங்கணும், அந்த மயமாக மாறுவீங்க அப்படின்னு அவர் கருத்து சொல்லுது. அப்புறம் இந்த 16 படிக்கட்டு இருக்குது, 16 கலை இருக்குது, அதெல்லாம் வந்து பிரம்மத்தை நோக்கி பயணம் செய்யும்போது ஏறக்கூடிய படிக்கட்டுகள், வழிமுறைகள் சொல்லுது. கலைங்கிறது அந்த இடத்துல வழிமுறைகளை தான் சொல்லுது. இது இந்த வழியில் தான் போகணுங்கிறத சொல்லுது. நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் போக முடியாது. அது நிறைய புதிர் போன்ற ஒரு இது தான். இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கே போகிறீங்கன்னு வச்சிங்களேன், முதல் போகிறீங்க ஒரு கோயிலுக்கு, பார்த்தீங்கன்னா இது தான், இங்கே தான் அம்பாள் இருக்கா, இங்கே தான் சுவாமி இருக்கார், இது தான் வழின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ சிதம்பரமே போனீங்கன்னு வச்சிங்களேன், குழம்பிடுவீங்க. எத்தனை முறை போனாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறீங்கன்னு வச்சிங்கன்னா எப்படி வாசல் இருக்குது, எங்கே இது இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி சிஸ்டம் தான் இப்போ நம்ம தலைக்குள்ளே இருக்கிற விஷயத்த இவர் பேசியிருக்காரு.
அவர் தெரிஞ்சு பேசியிருக்காரு. நம்ம வந்து அவரை ஃபாலோ பண்ணி போகிறதுனால கிட்டத்தட்ட 60% புரியுது. அப்போ என்னாதுன்னு கேட்டால், நேற்று பார்த்த விஷயம் வரைக்கும் அந்த 16 கலைகள் பற்றி பேசினார். தரிசனமாகும் சுவாமியை வந்து உன்னை வந்து கூப்பிடுவார் அப்படி சொல்கிறாரு. அடுத்தது உச்சி திறக்கிறதுக்கு பேசணும். உச்சி வந்து நம்மளுடைய பிராணசக்தி தியானம் பண்ணோம்னா, உச்சந்தலையில் தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னால் அங்கே குறுகுறு ஏற்படும், தாமர மலர்ற உணர்வு ஏற்படும், அந்த உச்சி கண் திறக்கிற நிலை ஏற்படு உணர முடியும், அப்புறம் பிரபஞ்ச சக்தி உள்ளே வர்றதை உணர முடியும், இந்த கதவு நல்லா திறந்துருக்கு தியானம் முடிக்கும் போது அது திரும்ப மூடுறது எல்லாம் உணர முடியும். இந்த உச்சி கண் திறக்கிறது உடனே கட்டாயிடும், அவ்வளோ கரெக்டான வார்த்தை. திறக்கிறது லேட் ஆகும், 2 மணி நேரம் கூட ஆகும் திறக்கிறதுக்கு. உச்சின்னு பேர் அதுக்கு. கபாலம்னா தலை ஃபுல்லாகவே, கபாலம்னு சொன்னால் ஃபுல் தலையும். இதிலே இடம் வச்சுருக்காங்க புருவமத்தி கண், புருவமத்தி, அப்புறம் நடுநெற்றி, முன்னெற்றி, உச்சிக்கண், பிடரிக்கண், மொத்த தலையும் கபாலம்னு பேர். கபால மோட்சம்னு சொல்லுவாங்க. கபால மோட்சம் உச்சித்து கண்ணை திறக்கிறது தான் கபால மோட்சம்னு சொல்கிறது. கபாலம் வழியாக உயிர் மேலே போகணும், அதுதான் முறை. அங்கேருந்து அப்படி தான் வந்துச்சு, அப்படியே போகணும். இப்போ கால் கட்ட வரல கட்டுவாங்களே, அது எதுக்குன்னு கேட்டால், அது எதுக்குன்னு தெரியுமா? கால் கட்ட வரல எதுக்குன்னா, மூலாதாரத்தை மூடுறதுக்கு. காலை இறுக்கி கட்டிட்டவனை கட்ட வரல ரெண்டு கட்டினா, மூலாதார இது வந்து தொடர் ரெண்டும் ஒட்டுனுச்சுன்னா மூலாதாரம் விரியாது. அதனால் உயிர் வந்து மேல் வழியாக போகட்டும்னு காலை உடனே கட்டுறது, வேறு ஒன்றும் கிடையாது. மூலாதார சக்கரம் வந்து ஓப்பனாக இருக்கக்கூடாது அப்படின்னு. கீழே எருவாய் கருவாய் மூலியமாகலாம் உயிர் போகக்கூடாது, கண் வழியாக உயிர் போகக்கூடாது, மூக்கு வழியாக போகலாம், காது வழியாக போகலாம், உச்சந்தலை வழியாக போகிறது உத்தமம். வாய் வழியாகவும் போகக்கூடாது, சில பேருக்கு வாய் திறந்தே இருக்கும், சில பேருக்கு கண் திறந்தே இருக்கும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுக்காக அது கட்டுறாங்க. அதெல்லாம் அந்த காலத்து கணக்கு. இவங்க இதெல்லாம் இவங்க சடங்கு மாதிரி செய்கிறாங்க. அது எப்போன்னா அதுக்கு முன்னாடி செய்யணும், போகிறதுக்கு முன்னாடி செய்யணும். இவங்க போன பிற்பாடு செஞ்சுட்டு சாயங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம். இப்போ வந்து நேற்று பிராணனை வந்து கட்டவலாங்க, உச்சி கண் திறக்கிறதுக்கு இந்த காற்று போய் மேலே முட்டும், லைட்டாக எரிச்சல் இருக்கும், நெருப்பு பொறி மாதிரி இருக்கும், சுடும், முட்டும், குத்தும் அப்படிலாம் சொன்னாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறான்னா, இந்த வழிமுறைகளை சொல்ல கலை நிலைன்னு பேர் அதுக்கு. வழிமுறைகள் எப்படி ஸ்டெப்ஸில் எப்படி நீ எந்த வழியாக போகணும் பிரம்மத்தை பிடிக்கிறது, அதுக்கு ஒரு பாட்டு. காதல் வழி செய்த கண்ணுதல் அன்னலை, காதல் வழி செய்து கண்ணுற நோக்கிடின், காதல் வழி செய்து கங்கை வழி தரும், காதல் வழி செய்து காக்கலும் ஆமே. தன்னை அடைய, பிரம்மத்தை அடைய காதல் வழி செய்து, அன்பு வழி செய்து. என்னது அறிவு? முதல்ல அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முதல்ல அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். என்னது ஞானத்தை தேடு? முதல்ல அறிவை தேடுன்னு சொல்லுவோம், அதான் காதல் வழி செய்த தன்னை அடைய சில வழிகளை சொல்லியிருக்காரு. அதுதான் அறிவு, அதுதான் ஞானம், அதான் ரூட் மேப்பு. காதல் வழி செய், அது அன்பு வழியாக இருக்கணும், கருணை வழியாக இருக்கணும். காதல் வழி செய்த தன்னை அடைய தானே அன்பான ஒரு வழி செய்த, கண்ணுதல் அன்னலை, முக்கண் உடையவனை அன்னலை, காதல் வழி செய்து அன்புடன், அன்பு செய்து இல்லை பக்தி செய்து, பக்தி செய்து காதல் வழி செய்து பக்தி செய்து, கண்ணுற அன்புடன், கண்ணுற நோக்கிடில், கண்ணுற நோக்கிடினா பூர்வ மத்திய அன்போடு நோக்குதல். ஏன்னா நம்ம சுவாமியை பார்க்குறோம், சுவாமியை தரிசிக்கிறோம், கர்ப்பகிரகத்தை எப்படி பார்ப்போம்? பயபக்தி சுரத்து அன்போடு எல்லாத்தையும் கலந்து தானே பார்ப்போம். பாவம் ரொம்ப முக்கியம், பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்தனாக இருக்கணும்னா பாவம் இருக்கணும், அது ஒரு லோகம். சென்சேஷன் இருக்கணும், இறைவனை சென்சே உணர்றது தானே இறைவு. அறிதலுங்கிறது ஞானம், பக்திங்கிறது உணர்வு, பக்திங்கிறது ஹிருதயம், ஞானம்ங்கிறது மூளை. புரியுதா? எப்படியும் பிடிக்கலாம், 34 வழி இருக்குது சொல்லியாச்சு. ஈஸியாக பிடிக்கிறது பக்தி. இப்போ அந்த சகாதேவன் வந்து பரம்பொருள் ஸ்ரீகிருஷ்ணனை கட்டுறார் அப்படின்னா பக்தியால் கட்டிடுறாரு, அறிவால் கட்ட முடியாது அவரை. ஏன்? அது ஜெகத்குருவாக இருக்குது, அதை போய் எங்கே அறிவால் அவர் கட்டுறது? பக்தியால் கட்ட முடியும், பக்திக்கு சுவாமி அடி பண்ணிவார்.
அது. காதல் வழி செய்த கண்ணுதல் அண்ணலை, அன்பு வழி செய்த அறிவு வழி செய்த ஞான வழி செய்த அண்ணலை, காதல் வழி செய்து கண்ணுற நோக்கிடேன், கண்ணுற அந்த புருவமத்தியை நெற்றிக்கண்ணை பார்த்து நோக்கிடேன், புருவமத்தியை பார்த்து நோக்கிடேன், காதல் வழி செய்து கங்கை வழி தரும், ஆனந்த வழி செய்து கங்கை அருள் அறிவு வந்துச்சு, அன்பு வந்துச்சு, அருள் வருது. இப்போ முதல் பாட்டில் முதல் லைனில் காதல் வழி செய்து ஞானத்தை கொடுத்து அறிவு, காதல் வழி செய்து கண்ணுரை நோக்கிறேன், அன்போட நோக்கிறது, கதவு துறையா வந்து உட்காந்துருக்கேன், உன்னை பார்க்குறதாயே உட்காந்துருக்கேன். இன்னொன்று சொல்லட்டுமா, இந்த தியானத்தை பற்றி நீங்கள் உட்காரீங்க, உங்களுக்கு அதில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கும், இருக்கட்டும், அது எத்தனை நாள் வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் இல்லை, ஒரு வார்த்தையில் அது என்ன ஆகும்னா டக்குன்னு திறந்துடும், கதவு திறந்துடும். நீங்கள் உட்கார வச்சது அவன் தான், நீங்கள் உட்காரல, உங்களை உட்கார வச்சுருக்கான். அவனுக்கு தெரியாது நம்ம குழந்தை நம்மளை பார்க்கணும்னு உட்காந்துருக்கு கண்ணை முடின்னு, அவனுக்கு தெரியாதா? உட்கார சொன்னது அவர் தான், உட்கார வச்சுருக்கதும் அவர் தான். ஸோ அவர் உங்களுக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேன். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன், அதை கட் பண்ணி விட்டார். இப்போ ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன், மிக முக்கியமான இதை சொல்ல வந்தேன், அதை கட் பண்ணி விட்டார். பார்க்கலாம், இந்த தியானத்தை பற்றி தான் சொல்ல வந்தேன். சரி, இருக்கட்டும். காதல் வழி செய்த கண்ணூரை புற கண்ணூரை நோக்கிடில் காதல் வழி செய்து கங்கை வழி தரும், கங்கை வழி தரும்னு நம்பிக்கை வர வரைக்கும் நீங்கள் உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, நம்பிக்கையே இல்லை, ஒரு பலனும் எதிர்பார்க்கலை, ஒரு பலனும் நடக்கலை, நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அது நடக்கலை, இருந்தாலும் தொடர்ந்து உட்காந்துருக்கீங்க. அதே இடத்துல பிரேக் பண்ணுறாரு, ஞாபகம் வந்து திரும்ப பேச ஆரம்பித்தேன், அதே இடத்துல பிரேக் ஆகுது. சரி, நம்பிக்கைங்கிற ஒன்று இருக்குங்க உங்களுக்கு. நான் உட்காந்துட்டே இருக்கேன், நான் உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன், நான் கண்டிப்பாக அவரை தரிசனம் பண்ணிடுவேங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று வரும். அது வரைக்கும் அந்த நம்பிக்கையே வராது. சொல்கிறது புரியுதா? உற்சாகம் வராது, நம்பிக்கை வராது, எந்த ஒரு ஹோப்பும் இருக்காது, இது நடக்குங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்கும். அதையும் தொடர்ந்து அதையும் தாண்டி நீ உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அப்புறம் நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட எடுத்தாலும் நிற்க மாட்டீங்க. சொல்கிறது புரியுதா? தியானம் பண்ண பண்ணுன்னு ஜி சொல்கிறாங்க, வேதம் சொல்லுது, அது சொல்லுது, இது சொல்லுது, நம்ம உட்காந்துருக்கோம், எத்தனையோ நாட்கள் உட்காந்துருக்கோம், ஒன்றும் புரோஜனமே இல்லையே அப்படின்னு நினைக்காத, நம்பிக்கையோடு உட்காந்துரு. பலனே இருக்காது, இருக்காத மாதிரி தெரியும். ஆனால் நம்பிக்கைன்னு ஒரு காலகட்டத்தில் வரும், அதெல்லாம் தேவர்கள் தான் அவங்கெல்லாம், நம்பிக்கை, உற்சாகம், சந்தோஷம், கருணை, தர்மம், தானம் எல்லாம் தேவதைகள் தான். அது அது வரும், அந்த எண்ணங்கள் வந்துடுச்சுன்னா, எண்ணங்களாக தான் வரும், அது எண்ணங்கள் வந்துடுச்சுன்னா அப்புறம் உற்சாகம், கருணை, தரிசனம், சித்தி எல்லாம் வரிசலாக வருங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த கடையணும், ஹிருதயத்தை கடையிற மாதிரி புருவ மத்தியே கடையணும். திருவடியை பார்க்காம விடமாட்டேன், நீ எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லையா, எத்தனை யுகம் ஆனாலும் பரவாயில்லையா, உன்னை நான் பார்க்காம விடமாட்டேயா அப்படின்னு உட்கார்ந்தோம்னா கண்டிப்பாக தரிசனம் உண்டுங்க. மாற்றுக்கருத்தே இல்லை, அந்த 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 நம்பிக்கை வர வரைக்கும் நீங்கள் உட்காரணும், அதுதான் அங்கே சிறப்பு. ஏன்னா ஒரு பலனும் இல்லாமல், ஒரு சுவையும் இல்லாமல், ஒரு டேஸ்ட்டும் இல்லாமல், ஒரு இன்பமும் இல்லாமல் எப்படியா உட்காந்துருக்கிறது இடுப்பு வலிக்க அப்படின்னு தோணும். நீ உட்காரு, நடக்குதா இல்லையா பார்க்கலாம். நம்பினோர் கெடுவதில்லை, டெஃபினட்டாக தரிசனம் உண்டு. அதை தான் சொல்ல வந்து, அந்த நம்பிக்கைங்கிறதே வராது, அந்த சுவை வராது, உற்சாகமே. நீங்கள் தியானத்திலே உற்சாகம் வருங்க, தியானத்தை விட்டு வெளியிலே வர வேண்டாங்கிற உற்சாகம் வரும். இன்றைக்கி 2 மணி நேரம் உட்காரணும், 4 மணி நேரம் உட்காரணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காருவோம், உட்காரும்போதே அப்படி உட்காருவோம், அப்படியே இழுத்துன்னு போகும். சில நேரத்தில் தியானத்தை முடிக்க போகிற நேரத்தில் பேரானந்தம்லாம் வந்து அருள் கொடுக்கும், அப்படியே ஆற்றல் உள்ளே இறங்கும்.
முடிக்க போகிற நேரத்தில் இன்னொரு வேலைக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருப்போம், இவ்வளோ நேரம் தியானம் பண்ணிட்டு இந்த வேலைக்கு அந்த அடுத்தடுத்த பிளான் பண்ணியிருப்போம், அதெல்லாம் நடக்குது. அதனால் காதல் வழி செய்த கண்ணுதல் அண்ணலை காதல் வழி செய்து கண்ணுற பூர்வ மத்தியை நோக்கிடின் காதல் வழி செய்த கங்கை யார் அருள் அம்பாள் கங்கை கங்காதான் அம்பாள் அவ என்னவா சுரக்கிறா அருளை சுரக்கிறா அமிர்தமாக சுரக்கிறா காதல் வழி செய்து காக்கலுமாமே அதை அன்புடனேயே அதை காக்கணும். இப்போ இந்த நிலையெல்லாம் தொட்டிங்க அது தொடரணும்னா பிறப்புக்கு அர்த்தம் இந்த சித்தியெல்லாம் பெற்றா எது அவரை பார்க்கணும் அவர் அன்பை பெறணும் அவருடைய அருளை பெறணும் அவருடைய அமிர்தத்தை பெறணும் இதெல்லாம் பெற்று இது தொடர்ந்து நடக்கணும்னா பரோபகார்த்தம்னு ஒன்று நடக்கணும். அதுதான் இதை காக்கிறதுக்கான வழி, வேறு என்னத்தை காக்கிறதுக்கு வழி? ஒரு நிலையை அடைஞ்சிட்டேன் இனிமேல் நாங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இல்லாமல் தொடர்ந்து அதில் பயணம் செய்யணும். பரோபகார்த்தம் பண்ணினீங்கன்னா உன்னுடைய சித்தி பாதுகாக்கப்படும். இப்போ சொத்துக்கள் எக்கச்சக்கமாக சேர்த்துட்டான், என்ன பண்ணுன்னு தெரில, சரி ஒரு காலேஜை நடத்துவோம், அதில் பரோபகாரத்தை நடக்குது, ப்ராப்பர்ட்டியும் அப்படியே பாதுகாப்பாக இருக்குது. இதை விட எப்படி ஈஸியாக புரிய வைக்கிறது? அதெல்லாம் நான் அந்த பணம் எப்படி வந்துச்சுலாம் நான் பேச மாட்டேன். வந்துச்சு அவனுக்கு ஏதோ ஒரு யோகிதா இருக்குது வந்துச்சு, உனக்கு வரல உனக்கு எனக்கும் வரல அவனுக்கு வந்திருக்கு. சரி அவன் ஏதோ பண்ணுறான், அவன் எதுக்கோ என்னவோ பண்ணுறான், செய்கிற பலன் என்ன? பரோபகார்த்தம் பண்ணுறான், ஒரு காலேஜோ ஹாஸ்பிட்டலோ திறக்கிறான். நீங்கள் சொல்லுங்கள், நிறைய பணம் வாங்குகிறான் அட்மிஷனுக்கு அப்படிம்பீங்க, இல்லை பேஷண்ட்டுக்கிட்ட பணம் வாங்குகிறான், வாங்கிட்டு போகிறான், என்னையா பண்ண போகிறான், வாட்ச்மேன் வேலை தான் பார்க்க போகிறான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. என்னத்தை பணத்தை எடுத்துட்டு சாப்பிட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. காதல் வழி செய்து கங்கை வழி தரும் அன்பு அம்பு அம்பாள் கொடுக்கறது அருள். என்ன பூர்வ மத்தியை பார்த்தீங்கன்னா அன்பு அன்பு ஒழுகும், அதை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு அறிவு வேணும். அறிவோடு உக்காந்தீங்கன்னா அன்பு வரும், அன்பு வந்தால் அருள் வரும், அமிர்தம் வரும், அமிர்தம் வந்தால் உற்சாகம் எல்லா சித்தியும் வரும். வந்துச்சுன்னா அதை காக்கிறது எப்படி? காதல் வழி செய்து. யார் மேலே காதல் செய்கிறது? ஜீவராசிகள் மேலே காதல் பரோபகார்த்தம், அதை சொல்கிறார். அடுத்தது காக்கலும் ஆகும் கரணங்கள் நான்கை தொடர்ந்து முன்னேற, இந்த பயணம் தொடர்ந்து தொடரணும், தொடர்ந்து முன்னேறதுக்கான பாட்டு இது. காக்கலும் ஆகும் கரணங்கள் நான்கை நான்கையும், காக்கலும் ஆகும் கரணங்கள் நான்குன்னு அது கரணங்கள் அந்த கரணங்கள், அந்த கரணங்கள் எனது கருவிகள் அகக்கருவிகள்னு பேர், மனம் சித்தம் புத்தி அகங்காரம். இதை காக்கணும், எப்படி காக்க முடியும்? அறிவுடன் காக்கணும். இதே தான் அறிவு அன்பு அருள் ஆனந்தம். முதல்ல அறிவை தேடு, அன்பு மயமாக மாறிடுவேன். அன்பு அன்பில் நீ பயணம் செஞ்சீன்னா அருள் பிளஸ்ஸிங் வந்துக்கிட்டே இருக்கும். அன்புக்கு அருளுக்கு என்ன வித்தியாசம்? அன்புக்கு அருளுக்கு என்ன வித்தியாசம்? அன்பு தொடர்ந்துச்சுன்னா பிளஸ்ஸிங் கிடச்சிக்கிட்டே இருக்கும், நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் அருள். அருள்னா என்னது? பிளஸ்ஸிங் இருந்தால் தான் உனக்கு காரியம் சித்தி ஆகும், இல்லைன்னா பிளஸ்ஸிங் இல்லாமல் நான் அதை சொன்னேன், உழைச்சா ஜெயிச்சிட முடியாது, உழைச்சா சம்பாதிச்சிட முடியாது. பிளஸ்ஸிங் வேணும்னு சொன்னால் அதுதான் அருள்னு பேர். அது அது யார் கொடுக்குறான்னா அம்பாள் தான் கொடுக்குற, அம்பாள் தான் ஐஸ்வர்யம், அருள் தான் அம்பாள். அருள் மிகுன்னா அம்பாள் சக்தி மிகுந்த அப்படின்னு அர்த்தம். அருள் மிகு. அச்சா, காக்கலும் ஆகும் கரணங்கள் நான்கையும், நான்கு கரணங்களையும் காக்கணும். எதால? அறிவால் தான் காக்கலும், அறிவால் காக்கலும். அப்புறம் காக்கலும் ஆகும் கலைப்பதி நாரையும், இந்த இடத்துல இந்த அறிவோட நின்னா எப்படி நிற்கணும்? அன்போடு நிற்கணுமா? அன்போடு நிற்கினா 16 கலைகளையும் படிகளையும் நாம் கடக்க முடியும். அன்புடன் காக்கலும் இல்லை, அன்புடன் நிற்க, அன்புடன் காக்கலும் ஆகும் கலைப்பதினாரையும், 16 படிகளையும் சந்திரமண்டலம் சந்திரலோகம் அதை கடக்கிறதுக்கு, 16 படிகளை கடக்கிறதுக்கு காக்கலும் ஆகும் அன்புடன் நிற்கவும். முதல்ல அறிவுடன் நிற்கணும், நான்கு அந்த கரணங்களை வெல்லலாம். அப்புறம் அன்புடன் நிற்கணும்,
அதில் ஒரு வருஷம் நிற்கிறீங்க, அது கலை 14 16 படிகளையும் கடக்கிறீங்க. அடுத்தது அருளுடன் அந்த இதை சக்திலோகத்தில் கொண்டு போய் விடும். அது 16 படிகளும் சக்திலோகன்னா அருள் இருக்குது அங்கே. காக்கலும் ஆகும் கலந்த நல் வாயுவும் இங்கே வந்து அந்த இடத்துல நடுநாடி திறந்து பிராணவாயு மனம் அருள் மனம் பிராணன் அம்பாள் இது மூணு சேர்க்கிற இடம் கலந்த நல் வாயுவும். அருளுடன் மனம் பிராணன் வாயு கலந்த நல் வாயும் அதுதான் காக்கலும் ஆகும் கலந்த நல் வாயுவும். இது சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆனந்தம் காக்கலும் ஆகும் கருத்துறன் இல்லே சிவத்தில் நிற்பாய். முதல்ல அந்தக்கரணங்களை கடந்து அறிவால் அந்தக்கரணங்களை கடந்து அன்பால் 16 படிகளையும் கடந்து அருளோடு கலந்து வாயுவோடு நின்னா இந்த சிவத்தை சிவத்தோட கலக்கக்கூடிய நிலை தானாக அமையும். அறிவுடன் காக்கலும் கரணங்கள், அன்புடன் காக்கலும் கலை 14, அருளுடன் காக்கலும் கலந்த நல் வாயுவும் மூணு சேர்ந்தா காக்கலுமாகும் கருத்துடன் இல்லை. இந்த கருத்தோடு சிவத்துக்குள்ளே நிற்கலாம். இதுதான் அதனுடைய சாரம். அடுத்தது நிலை பெற நின்றது நேதரு வாயு, சிலை பெற நின்றது தீபமும் ஒத்து, கலை வழி நின்ற கலப்பை. இந்த 16 படிக்கட்டு திரும்ப திரும்ப வருது, அதாவது சோடச கலைன்னு சொல்கிறது. சந்திரனுடைய வளர்ப்புரை 16 சேர்ந்ததுன்னா பூரணத்தில் பூர்ணச்சந்திரனாக மாறும். அது மாதிரி கலை வழி நின்ற கலப்பை நம்ம தலைக்குள்ளேயே சந்திரமண்டலம் சந்திரமண்டலம் சொல்லிகிட்டே இருக்காங்க. சந்திரமண்டலம் கடந்தால் தான் நம்ம சக்தி தலம், அங்கே தான் குளிர்ச்சி அருள். அக்னி சூரியன் சந்திரன், இப்போ அக்னி விட்டாச்சு சூரியன் விட்டாச்சு, சந்திர மண்டலத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது. இந்த 16 கலை சந்திர மண்டலத்தை நோக்கியது தான், அதை கடக்கிறதுக்கு தான் 16 கலை 16 கலைன்னு சொல்கிறாங்க. சரியா? நிலை பெற நின்றது நேர்த்தரு வாயு, நிலை பெற நின்றது நேர்த்தரு வாயு. இந்த பிராணவாயு கீழே இருந்து மேலே ஏறும்போது இடகலப்புங்களை விட்டுட்டு நடுநாடியில் நிலை பெற நின்றது, நடுவில் நிலை பெற நின்றது, மயக்கம் இல்லாமல் நின்றது. எப்படி? நேர்த்தரு வாயு, நேர்த்தரு நேரான ஸ்பைனல் கார்டான நேர்த்தரு வாயு, இந்த பிராணவாயு நேர்த்தரு ஸ்பைனல் கார்டு வழியாக நிலை பெற நின்றது, நடுவில் நின்றது. அப்படி நின்றது சிலை பெற நின்றது தீபமும் ஒத்து. நேராக மேலே ஏறிச்சுப்போ, மேலே ஏறி பரிவட்டம் சுற்றுனுச்சு, சுற்றி இப்போ எங்கே ஆச்சுன்னா நிலை பெற நின்றது தீபமும் ஒத்து. உள்ள ஒரு சுடர் எரியுது, அது ஆடாமல் அசையாமல் எரியிற அந்த அந்த சுடரோடு இந்த காற்று போய் கலக்குது. அப்போ என்ன இன்னும் பிரகாசிக்கும்? இந்த நடுநாடி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூக்ஷ்மம் இப்போ நான் உணர்கிற இந்த இந்த கிளாஸில் இந்த செகண்டில் உணர்கிற விஷயம், இந்த நடுநாடி தானாகவே திறக்கணும், இந்த பிராணவாயு தானாகவே அங்கே போய் கலக்கணும்னா இந்த நாளில் ஒன்று செஞ்சால் அந்த நடுநாடி தானாக திறக்கும். பக்தியோ வேதமோ பரோபகார்த்தமோ தியானமோ இதில் நாளில் எது செஞ்சாலும் இந்த நடுநாடி திறக்கிறது ஈஸிங்கிறது என்னுடைய உணர்வு, உள்ளுணர்வு. புரியுதா? ஏன்னா சத்தை பொதுவாக நினச்சாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா கதவும் திறக்கும். சத்தை நம்ம தொடர்ந்து நினச்சாலே எல்லா கதவும் தானாக திறக்கும். ஏன் அப்படின்னா நான் நல்லவனாகணும்னு விரும்புகிறேன்னு ஒருத்தன் முயற்சி பண்ணுறான், நான் பிரம்மமாகணும்னு விரும்புகிறேன்னு ஒருத்தன் முயற்சி பண்ணுறான்னா அது நடந்தே தீரும். இந்த காற்று நீங்கள் சாதனையினாலையெல்லாம் படிக்கட்டு அதுக்கு இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் அறிமுக பாடல்களாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. பட் இந்த வழியிலாம் நம்ம போகிறது இல்லை, இந்த நாளில் தான் ஒன்றை பிடிக்கிறோம். இதெல்லாம் வந்து சாதனையாளர்கள் வேற, சாதனையாளர்கள் வேற, சுகர்ந்து வேற, மகத்து வேற. புரியுதா வித்தியாசம்? நாம் வந்து மகத்தில் போகிறோம், மகத்தில் மகத்தாயிட்டோம்னாலே எல்லா கதவும் திறந்துடும். சாதனையாளர்கள் மகத்து இல்லாதவன், மகத்துனா சுகிருதம் நல்ல எண்ணம் இல்லை, அனுஷ்டானம் இல்லை, எல்லாரும் எல்லாரையும் ஈக்குவலாக பார்த்து எல்லாரையும் கரை தூக்கணும் கரையேற்றணுங்கிற எண்ணம் இல்லை,
சமதர்ஷி இல்லை, சுகிருதி இல்லை, அனுஷ்டானம் இல்லை, சாந்தம் இல்லை, இதெல்லாம் இல்லாதவன் இன்னொரு மார்க்கத்தில் வரான், அவன் சாதகன். இவன் மகத்து, புரியுதா? நாம் மகத்து மார்க்கத்தில் போயின்ட்டுருக்கோம், புரியுதா? முதல்ல வைதிகம் தெரிஞ்சுக்கிட்டு சரி எது தப்பு எதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுபடி வாழ்க்கை நடத்தினாலே எல்லா கதவும் திறக்கும். அதில் அதுக்கு மேலே தான் நம்ம வந்து பக்தி, சிரவணம், தியானம், பரோபகார்த்தம். பரோபகார்த்தம் எவ்வளோ முக்கியமான ரோல் பண்ணுது பாருங்கள். ரொம்ப ஈஸி சொல்கிறது, எல்லோரும் சொல்கிறது பக்தி தான் சொல்கிறாங்க. பக்தியில் என்னென்னா லாஜிக் கிடையாது, சிஸ்டம் இல்லை, படிக்கட்டு கிடையாது, சடனாக மேலே ஏறிடலாம், ஒரே நாளில் 100வது படியிலையும் ஏறிடலாம், அடுத்த நாள் கீழே இறங்கிடலாம். ஞானத்தில் அப்படி இல்லை, ஒன்று ஏற்ற வண்டி தான், இறக்கம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம் பலமுறை. இப்போ நிலைச்சி நிற்கிறதே ஞானம் தானே, பக்திக்குள்ளே இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறதே ஞானம் தானே. புத்தி ஜீவி, ஹிருதய ஜீவி, இது பாவம், இது வந்து என்னது, இது அன்பு, இது அறிவு, இது அறிவு, இது அன்பு. ஆனால் அறிவை விட அன்பு மேலானதுன்னு சொல்கிறாரு. அறிவை விட அன்பு மேலானது. அன்பில் இது கலக்கலாம், இது கலக்கலாம், இந்த துஷ்ட எண்ணங்கள்லாம் கலக்கலாம், அறிவில் கலக்க முடியாது. அறிவு என்ன பண்ணும், சரி எது தவறு இது சொல்லிடும், டப்பால்னு அடிச்சிடும். அன்பு என்ன பண்ணும், இது தவறு தான் இருந்தாலும் போனால் போகிறான், இப்போ குழந்தை தவறு பண்ணுறான், தப்பு தான் பண்ணுறான், சரி பரவாயில்ல கொடுங்க 500 கொடுத்து அனுப்புங்கம்மா. இப்போ அறிவு வேலை செஞ்சு பிரயோஜனம் இல்லை, ஆர்குமெண்ட் பண்ணிலாம் பிரயோஜனம் இல்லை, அறிவை வந்து அன்பு டாமினேட் பண்ணிடுது, புரியுதா? இது இயல்பாக நடக்கிற விஷயம், பட் அதுக்கு மேலே நம்ம போகணும். இப்போ பாருங்கள், நிலை பெற நின்றது நேத்தரு வாயு, இந்த பிராணவாயு நேர் பெற நிலை பெற நின்றது நேர்த்தரு வாயு, நடுநாடியில் நின்றுச்சு. எப்படின்னா சிலை பெற நின்றது தீபமும் ஒத்து, அந்த தீபம் எப்படி நிற்குமோ அது மாதிரி சிலை பெற நின்றது, நடுவில் போய் நின்றுடுச்சு, நிற்கும், அது மாதிரி நிற்கும். நம்ம தியானத்தில் மனசு வர இடத்துல நிற்கும், சென்டரில் நிற்கும். அது சிலை பெற நின்றது தீபமும் ஒத்து, தீபத்தை போல நின்றுச்சு. கலை வழி நின்ற கலைப்பை அறியல், இந்த கலை வழியில் இந்த 16 வழி இருந்துச்சு இல்லையா, அந்த மெய் உணர்வை பெறுவதற்கு, அருள் நிலையத்தை அடையிறதுக்கு, அம்பால் அடையிறதுக்கு 16 ஸ்டெப்ஸு கடந்தோம் இல்லையா, 16 கலை, சோடச கலைன்னு பேருக்கு. அதில் போயிட்டு கலப்பை எந்த ரேஷியோவில் கலக்கும், அங்கே என்னென்ன கலக்கணும், உயிர் கலக்கணும், அருள் கலக்கணும், மனம் கலக்கணும், பிராணன் கலக்கணும் இல்லையா. பிராணன் வந்து மனதை எடுத்துன்னு போயிட்டு அம்பாள்கிட்ட விடுது, அம்பாள் வந்து மனதை எடுத்துன்னு போயிட்டு சுவாமிகிட்ட விடுறா. இப்போ சுவாமி, அம்பாள், மனம், பிராணன் எல்லாம் கலந்துடும், ஒன்றா ஒரே சுடராக மாறிடும். அதை சொல்கிறார், கலை வழி நின்ற கலப்பை, கலப்பைனா கலக்கிற அந்த ரேஷியோவை அறிய வேண்டுமென்றால், அந்த கெமிஸ்ட்ரியை அறிய வேண்டுமென்றால், மலைவரவாகும் வழி எதுவாமே, சிலை பெற நின்றது தீபமும் ஒத்து, கலை வழி நின்ற கலப்பை அருகில் மலை வரவாகும் வழி எதுவாகுமே, தலை உச்சியில், மலைனா நம்ம தலை, மலை உச்சியில் சென்று அடையும் வழி எதுவாமே. இதுதான் வழி. என்ன வழி? தியானம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து புறமதியிலேருந்து அருளை போய் அடையணும். அருள் அடையிறதுக்கு 16 படிக்கட்டு இருக்குது. 16 படிக்கட்டுக்குள்ளே நுழைஞ்சி மேலே இருக்கக்கூடிய தீபம் சிலை மாதிரி உட்காந்துருக்கு, அசையாது நிற்குது. அதோட இதெல்லாம் ஒரு வர்ணனை. சும்மா சாதாரணமாக சிவதளத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு போகலாம், பட் உள்ளே என்னென்ன நடக்குது, இப்படிலாம் நடக்குதுன்னா உண்மைதான் நடக்குது. நம்ம தியானம் பண்ணால் டக்குன்னு மேலே ஏறுறது இல்லையே. தியானம் பண்ணுறவங்களை கேட்டு பாருங்கள், டக்குன்னு நீங்கள் நினச்சோன்னே சென்டரில் போய் அப்படியே உட்காந்துருதாது, சில நாள் உட்காருது, பல நாள் உட்கார்றது இல்லை. அந்த சில நாள் உட்கார்றது எப்போ வேணாலும் உட்கார மாதிரி, அப்புறம் ஒரு காலகட்டத்தில் டெய்லி உட்கார ஆரம்பிச்சிடும். பழக்கம்தான், பை ப்ராக்டிஸ், எக்ஸசைஸ் பண்ண பண்ண, அபியாசம் பண்ண பண்ண. இப்போ என்னது, நடுவில் நிலை பெற நின்றது நேர்த்தரு வாயு, பிராணவாயு, சிலை பெற நின்றது தீபம் ஒத்து, அந்த தீபத்தோடு ஒத்து எந்த வழினா 16 வழியில் மேலே போய் எப்படி ரேஷியோவில் கலக்குதுன்னா, 16 படியில் அம்பாள், பிராணன், மனம் எல்லாம் சேர்ந்தா அதுதான் மலையேறவாகும் வழி எதுவாமே. இதுதான் வழி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அருணாச்சல சிவம்.
அருணாச்சல சிவே அருணாச்சல சிவே அருணாச்சல அருணாச்சல சிவே அருணாச்சல சிவே அருணாச்சல சிவே அருணாச்சல அருணாச்சல சிவே அருணாச்சல சிவே அருணாச்சல சிவே அருணாச்சல வெற்றிவேல் முருகனுக்கு